ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகா குரவே நமஹ, ஸ்ரீதரங்க மகனஞ்சரி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ. வேதாந்தலக்மண முனீந்திர கிருபாந்தபோதம் தத்பாதயத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யுக்தகத பூரி பரிசமந்தம் ஸ்ரீரங்க லக்மண முனிம் சரணம் பிரபத்யே. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீருன்னுதோப்புழு திருவேங்கடமுடையான் பாருந்தச்சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இந்த வருஷம் ஆஸ்திகாருடைய பிரார்த்தனையின் பேரில் இந்த தனுர் மாசத்தில் நிறைய அதிகாரிகள் திருப்பாவை உபன்யாசம் பண்ணுறா. ஒரு மாசத்துக்காக சுவாமி தேசிகன் திருவடியிலே ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு இவ்வருடம் நாம் சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்ட தேசிக பிரபந்தத்தில் உள்ளதான அந்த கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு கிரந்தத்தை நாம் இந்த வருஷம் யதாமதி பூர்வாச்சாரியார்களுடைய அந்த திவ்யமான வியாக்கியானத்தின் மூலமாக நாம் காணலாம். கீதை அப்படின்னா இது அஞ்சாவது வேதம்னு சொல்றது. லோகம் பெருமாள் சாது பரித்ராணம், சாதுக்களுடைய அனுஷ்டானங்களை காப்பதற்கும் சாஸ்திரத்தை யார் யார் பின்பற்றாளோ அவளுக்கு பெருமாள் அனுகூலமான ஒரு தசையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அவனே திருவாக்கு மலர்ந்தருளினான். அதனாலே பல அவதாரங்கள் பெருமாள் செஞ்சார். மச்சகூர்ம வராக அப்படின்னு ஆயி பெருமாள் ராமாவதாரம் பண்ணார். தான் சத்தியவாதியாய் வாழ்ந்து காட்டி அதர்மம் என்பதே தெரியாமல் பித்ருவச்சன பரிபாலனம் பண்ண பெருமாள் அவரேதான் கிருஷ்ணாவதாரமும் பண்ணார். அவன் யாருன்னு கேட்டால் அவன்தான் வைகுண்டநாதன். பூர்வ அவதாரத்திலே தான் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியனாய் வாழ்ந்து அதன் மூலே இந்த தர்மத்தினுடைய விஷயங்களை லோக மக்கள் தெரிஞ்சுப்பானான் பார்த்தான் பெருமாள். ஓரளவு தான் பெருமாளால் அதை சக்சஸ் பண்ண முடிஞ்சுது. சரி, நம்ம இந்த மக்களை விட ரொம்ப தள்ளி இருக்கோம், இந்த ஜீவாத்மா கிட்ட நாம் அண்டி பழக வேண்டும் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணி நாம் அவதாரம் பண்ணி ராஜாவா வந்து வாழ்ந்து காட்டியும் இவளை பார்த்து திருந்தாதவா நிறையா பேர் இருக்கா. அதனாலே இந்த மக்களுக்கு சந்நிகிதனாய் கூடவே இருந்து நாம் ஒரு ஆச்சாரியஸ்தானம் எடுத்துண்டு பீதக வாடப்பிரான் பிரம குருவாகி வந்து என்று அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு அதி விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு லோகத்திலே. அதன் மூலமாக ஒரு ஆச்சாரியனை வந்து உபதேசிப்போம் என்ற திருவுள்ளங்கொண்ட பெருமாள் மாஜனை மண் வடமதுரமைந்தனை துயபெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு அயறு குலத்தினில் வந்து தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு ஆண்டாள் வாக்கு இருக்கு. அதனாலே வைகுண்டநாதன் என்ன பண்ணான், ஸ்ரீகிருஷ்ணனாய் சங்கசக்கரத்தோட வடமதுரிலே வந்து பிறந்தான், வடமதுரை பிறந்தான் என்ற பெயரை பெற்றான் பெருமாள்.
பதினோரு சம்பத்சரங்கள் வரைக்கும் பாலசேஷ்டிதங்கள் பண்ணர். வெண்ணையுண்டவாயன் என்று பெருமாள் பெயரெடுத்து மத்தாலே அடி வாங்கினான். மத்தொரு கடவெண்ணை கடவிடல் உறவிடையா புண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரல்லே தன்னை ஆப்புண்டிருந்தான் பெருமாள். ரொம்ப எளியமான ஒரு அவதாரம், சௌலபியத்தை காட்டுறதுக்குனே ஒரு அவதாரம் பெருமாள். எளிவரும் இயல்வினன்னு சொன்னர் ஆழ்வார். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் பெருமாளை. அதுக்கப்புறம் பெருமாள் துவாரகையிலே வாசம், பாரத யுத்தம், அதுக்கு முன்னாடி பெருமாள் அவளுக்கோசரம் அவ ராஜ்யத்தை திருப்பி வாங்கி தரத்துக்கு பெருமாள் தூத்த கைங்கரியம் பண்ணர். தான் நிலையை விட்டு இறங்கி வந்து பெருமாள் ஒரு தூத்த கைங்கரியம் பண்ணர். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் இன்னாறு தூதனின் நான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னர். இன்னார் தூதன் பஞ்சபாண்டவர்க்கு தூதனாய் பெருமாள் அந்த மன்னர்காகி நின்றான். ஏன்னா ராமாவதாரத்தில் வந்து இந்த திருவடிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சது தூது போனதாலே. பிராட்டியும் பெருமாளும் சேர்த்து வைக்கிறதுக்கு தூது போனார். சரி, தூத்த கைங்கரியம் பண்ணால் நமக்கு கிடைக்குமோன்னு ஒரு பெருமாளுக்கு ஒரு நப்பாசை. அதனால் முன் அவதாரத்தில் தான் செய்ய முடியாததை அவர் சக்கரவர்த்தி ஆப்பட்டதுனாலே அந்த கைங்கரியத்தை அவரால் பண்ண முடியாது. அதனாலே பின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாள் தூத்த கைங்கரியம் செய்தான். தன் நிலையை விட தாழ்ந்து வந்தான். பரமபதநாதன் வந்து நாகசயனத்தின் மேலே பிராட்டிமாரிடம் இருந்து ரோக சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய அந்த பரதெய்வமானது ஸ்ரீ கிருஷ்ணனாய் வடமுதலே அவதாரம் பண்ணி லீலாசேஷ்டிதங்கள் பண்ணி முன்னோரு தூதாய் பின்னோரு தூதாய் வந்து நின்றான். சரி, தூதுதான் போயிட்டானே பெருமாள்னா இன்னும் என்ன எப்படி இவன் சௌலபியம் பண்ண முடியும்னா, அர்ஜுனன் பண்ண சரணாகதிக்கு பெருமாள் செவிசாய்த்து உனக்கு நான் சாரத்த கைங்கரியம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் மேல் தட்டிலே நிற்க இவன் தன் பரத்துவத்தையும் மறந்து தன்னை தாழ்த்தி கொண்டு தாட நின்ற உத்தமன்னு பெயர் பெற்றான். பார்த்தன் தேர் முன்னே தாட நின்ற உத்தமனாம் உத்தம நல்லுரை நாளெட்டும்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் அமிர்தாஸ்வாதினியிலே. வேல்கொள் கைத்தல தரசரு வெம்போரினில் விசயனுக்காய் மணித்தேர் கொள்கொள் கைத்தல தந்தவம்மானிடம் குலவுதன் வரைச்சாரல் அப்படின்னு திருமங்க மன்னன் மங்களாசாசனம். இப்படியாக தன் நிலையை தாழ்த்தி கொண்டு தூதனாய் அவனே பின்னொரு சாரதியாய் தூதனமாய் முன்பு சாரதியாய் அவன் கைங்கரியம் செய்தான் அப்படின்றா பெரியவா. அதாவது பாரத யுத்தத்தை பேரளவிலே மட்டும் அர்ஜுனன் அவனை வியாஜியமாக வச்சுட்டார். தான் ஆயுதமின்றி போர் புரிவேன்னு சங்கல்பித்து கொண்டான் பெருமாள். அப்படி அந்த சங்கல்பத்திலேயும் பீஷ்மாச்சார் மகாஜானி உன்னை ஆயுதம் ஏந்த வைப்பேன் என்று சொல்லி அர்ஜுனனை பாணங்களால் அடித்து துளைத்தார். அவனை ரட்சிப்பதற்காக பெருமாள் தேர்காலை பிடுங்கி பீஷ்மாச்சார மேலே பாய்ந்து செல்றார். அப்படி பீஷ்மாச்சார் சொன்ன அந்த பிரதிஜையும் என்னுடைய பிரதிஜை நிறைவேறாம போனால் என்னை இங்கே பிரச்சனம் பண்ணுவதற்கு ஆட்கள் கிடையாதுப்பா, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் உன்னுடைய பிரதிஜை நீ மகாஜானே பிரம்மம் எது தெரிந்தவர், உம்முடைய வாக்கு பொய்யானால் கிருஷ்ணபக்தனுடைய ஆசிரியருடைய வாக்கு பொய்த்து போய்த்து அப்படின்ட்டு அதை காப்பாற்றுறதுக்கு தான் நான் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தேன்னு பெருமாள் சொல்கிறார். அப்படி இந்த பெருமாள் அந்த யுத்த பூமியிலே பார்த்தன் மேல் நிற்க அவனுக்கு சாரதியாய் பெருமாள் கீழ் நின்று அந்த சாரதி கைங்கரியம் பண்ணுறார். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபையா அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதா அப்படின்ட்டு பெருமாளை அவன் பிரார்த்திக்கிறான். கண்ணன்
சாரதி என்ன பண்ணணுமோ அதை வந்து பெருமாள் வந்து அந்த கைங்கரியத்தை பண்ணி உபயசானையோர் மத்தியே வந்து அந்த ரதத்தை ஸ்தாபிதம் பண்ணுறார். ஏன்னா அர்ஜுனன் நான் எல்லாரையும் பார்க்கணும், யாரை எதிர்த்து நான் பொருட போகிறேன், யார் யார் யுத்த பூமிக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொன்னதாலே பெருமாள் அந்த காரியத்தை பண்ணார். அர்ஜுனன் வந்து எதிர நிற்கிறது யார், பீஷ்மர் நிற்கிறார், கிருபர் நிற்கிறார், துரோணர் நிற்கிறார். இப்படி தனக்கு ஆச்சாரிய ஸ்தானம் வகித்தவா அத்தனை பேரும் தன் எதிரே நிற்கிறா, கௌரவா 100 பேரும் வந்து நிற்கா, இவாளெல்லாம் நாம் நாசம் பண்ணி அந்த ரத்தத்திலேதான் இந்த ராஜ்யத்தை நான் ஆள வேண்டுமா அப்படின்னு தன்னுடைய துருகுள்ளம் வருந்தி அழுது நின்றான் அர்ஜுனன். என்ன பண்ண முடியும், காண்டிபத்தை கீழப்பட்டான். ஏ கிருஷ்ணா, இந்த போர் எதிர்க்குப்பா வானாமே அப்படின்னு தேர்தட்டிலே கீழே உக்காந்துட்டான் அர்ஜுனன். அதாவது ஒரு க்ஷத்ரிய தர்மமானது யுத்தம்னு வந்துட்டா இன்னார் இணையாரென்று எண்ணுவார் இல்லைகான் என்றபடி எதிர நிற்கிறது பையனா, பிதாவா, தன் சகோதரனா, இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்நேகனா இருக்கிறவனான்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. யுத்தம்னா எதிர வந்து நின்றுட்டான்னா அடிக்க வேண்டியதுதான் பானத்தால். உடனே கண்ணனுடைய கண்ணனிடத்திலேப்பா, அப்பா எனக்கு புரியலையே, மனசு பேதளிக்கிறதே, இவாளை நான் போரிட்டு மாட வச்சு அதிலே நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுமா, எனக்கு பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு சோகித்தவனாய் அஸ்தான ஸ்நேகத்தால் சோகித்த அர்ஜுனனுக்கு பெருமாள் உபதேசம் பண்ணுறார். கண்ணனை சரணடைந்து உபதேசம் செய்யுமாறு பிரார்த்தனை பண்ணுறான் அர்ஜுனன். பெருமாள் தான் அவதாரம் பண்ணத்துடைய தசையினுடைய அந்த பலன் இந்த டயம்தான்னு பெருமாள் யோஜனை பண்ணி எத்தனையோ காரியங்கள் காய் நகத்தினர் பெருமாள். இதுதான் சமயம், பாரத யுத்தம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை பெருமாளுக்கு, கீதை சொல்ல வந்திருக்காரு அதுதான் விஷயம். அந்த கீதையிலும் கடைசியிலே சொல்லப்பட்டதான சர்வ தர்மான் பரித்தத்த மாம் ஏக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷகிசாமி மாசுதகான்னு சொல்ல வந்தாரே, அந்த 4 வரி முக்கியம். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய அவதாரம். இதுதான் சமயம் என்று பெருமாள் திருவுள்ளம் கொண்டு அந்த அர்ஜுனனை ஒரு வியாஜியமா வச்சு அர்ஜுனனை முன்னிறுத்தி நமக்கெல்லாம் அரிய பொக்கிஷமான கீதை என்ற அந்த பெரிய வஸ்துவை நமக்கு பெருமாள் அருளி செய்யற. இது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனாலே அருளி செய்யப்பட்டதாலே பகவான் அருளி செய்யற, அதனாலே இது பயர்காரணமாய் பகவத்கீதை எனப்பட்டது. 700 ஸ்லோகங்கள் அது. இது முக்கியமா என்ன சாதிச்சார் அப்படின்னா, கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், இது மூணையும் பண்ணா நீ என்ன வந்து பார்த்து அடையலாம்னு சொல்ல வந்துட்டு இதெல்லாம் கட்டம்பா அப்படின்னு கசையில அந்த சரணாகதி மார்க்கத்தை நமக்கு உபதேசிக்கிறாரு பெருமாள். பிரபத்தி மார்க்கத்தை சரமஸ்லோகமாக அருளி செய்தான் எம்பெருமான். இது கர்மயோகம் ஞானயோகம் அப்படின்னா, கர்மம்னா வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை யாகங்கள் இஷ்டிகள் எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணி, அதாவது பூரபாகம் உத்தரபாகம் இருக்கு, பூரபாகம் கர்மகாண்டமாகவும் உத்தரபாக உபனிஷத் வாக்கியங்களாகவும் நமக்கு கிடைச்சிது. இந்த உபனிஷத் வாக்கியங்கள்ல பல அரிய பக்குஷமான அர்த்தாதிகள்லாம் பொதிஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, சந்தஸ் நிருத்தம் வியாகரணம் இந்த ரீதியிலே தான் இவை எல்லாமே இருக்கும். அவையெல்லாம் நம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் நிறைய வாசிச்சு வாசிச்சு இலக்கணம் சுத்தமாக தெரிஞ்சிருந்தாதான் அதனுடைய உள் அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிய முடியும். அதற்கு அறியறதுக்கும் ஒரு ஆச்சாரியன் நமக்கு தேவை. அந்த ஆச்சாரிய ஸ்தானத்திலே சாக்ஷாத் சிவன் நாராயணனே நின்று கொண்டு நமக்கு அதில் உபனிஷத் வாக்கியங்கள் உள்ள அர்த்தங்களையெல்லாம் நமக்கு சர்வவேத சாரமாய் நமக்கு கீதை என்ற அற்புத அரிய பொக்கிடத்தை நமக்கு எம்பெருமான் 5வது வேதமாக கொடுக்கிற, அதுதான் பகவத்கீதை. இந்த கர்மயோகம் ஞானயோகம் கேட்டுட்டு அர்ஜுனன் என்ன பண்ணான், அப்பா இதெல்லாம் ரொம்ப சமமாக இருக்கும் போல் இருக்கே பண்றதுக்கு,
திருப்பி நான் கலங்கி போனேன் கண்ணா சரணாகதம் அப்படின்னு சொல்லிட்டு காலை விடுறான். சரி, இவனுக்கு ஒரு சுலபமான ஒரு உபாயத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ள பத்தி இந்த பிரபத்தி மார்க்கமான சரபஸ்லோகத்தை நமக்கு அந்த சர்வ தர்மான் பரிஜத்த மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகான்னு சொன்ன இதில் வந்து சரணம் விரஜ என்பது சரணாகதியான விதிக்கப்பட்டது, ஜீவாத்மா தலையிலே சரணாகதி விதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் சம்பிரதாயத்தில். சர்வ தர்மத்தையும் விடுவோம்னு சொல்றது எல்லாத்தையும் சந்தி சாவித்திரி விட்டுட்டு வான்னு இல்லை, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியலோ அதெல்லாம் விடுப்பா, இதெல்லாம் சில நியத்தமான அனுஷ்டானங்களை நான் நீ செய்துதான் ஆக வேண்டும், அது கர்மயோகத்திலே வந்துடுறது. என் ஒருவனை மாம் ஏக்கம் என் ஒருவனையே சரணை இத்தர தேவதாந்தத்துக்கிட்ட போகாத, அவா எல்லாம் என் ஆளுகைக்கு உட்பட்டவான்னு சொன்ன பெருமாள், அகம் துவா ஸ்ரீகிருஷ்ணன் ஆகிய நான் உன்னை சர்வ பாபேபியோ சகல பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், விடுவித்து மோட்சம் அளிக்கிறேன், கவலைப்படாதே சோகித்த அர்ஜுனா, கவலைப்படாதே மாசுஜகான்னு சாதிக்கிறார். கீதை 18 அத்தியாயங்கள் கொண்டது உபநிஷத்துக்களின் மகாசாரமாய் இது இருக்கு. இன்னும் என்ன பெரியவா சொல்லுவான்னா, இது பாரத தேசத்தினுடைய உயிர்நிலைன்னு சொல்வார். ஸ்ரீமத் ராமாயணமும் பாரதமும் இந்த தேசத்தினுடைய உயிர்நிலை, இதிகாச புராணங்கள்னு சொல்றோம். இதுல என்னன்னா, நம்ம நல்லாவே தெரியும் எல்லாருக்கும், இந்த ஸ்ரீமத் ராமாயணமும் பாரதமும் இந்தியா முழுக்க இன்னைக்கும் ஒலிச்சுட்டு இருக்கு. எப்படி வேதம் வந்து அனாதியாக இருந்து இன்னைக்கும் ஒலிக்கிறதோ, அதே மாதிரி இந்த ஸ்ரீமத் ராமாயண பாரதம் என்னென்னைக்கு அவதரிச்சுதோ, இன்னும் என்னும் எத்தனோகங்களே அவாவா நித்திய பாராயணமாக இந்த கிரந்தங்களே நமக்கு வச்சுட்டு இருக்கா. ராமனை ராமச்சரிதமானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், இது வியாச பகவானாலே நமக்கு அருளி செய்யப்பட்டது இந்த பாரதம், அதான் பகவத்கீதை. பாரதத்தில் கீதை ரொம்ப முக்கியமானது. இக்கிருஷ்ணன் வாக்கானால ரொம்ப மேன்மை பெற்றது. ஸ்ரீமன் நாராயணனே பீதகவாடப்பிதான் பிறவ குருவாகி வந்து என்று பெருமாள் தான் சங்கல்பித்து தான் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் எடுத்துண்டு நமக்கெல்லாம் இந்த கீதையை அற்புதமாய் ரசோக்தியாய் எல்லாருக்கும் புரியும்படியான தேவ பாஷையிலே அந்த துவாபரயுகத்தில் பெருமாள் நமக்கு எங்கே அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா, உபதேசமானது யுத்த பூமியிலே கிடைக்கிறது நமக்கு. யுத்த பூமியிலே ஓர் நமக்கு ஒரு உபதேசம் கிடைக்கிறது. சாக்ஷாத் இந்த லோகத்தை எவன் படைத்து ஆண்டு அழிக்கும் ஆற்றல் உள்ளவனோ, சர்வசக்திமான் சகல கல்யாண குணங்கள் நிறைந்த எம்பெருமான், அவன் வாக்காலே அற்பமான ஒரு அர்ஜுனன் அவரை வியாஜியமாக வச்சென்று இந்த லோகங்கள் அத்தனையும் உய்யத்துக்கு ஒரு வகையானது இந்த பெரிய கீதை பெருமாளாலே நமக்கு அனுகிரகிக்கப்பட்டது. ராமாவதாரத்திலே அன்று நான் பிறந்திலேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் இருக்கும்போது நம்மளாலே அவனை சேவிக்க முடியல. சரி, அப்போ இருந்தால் பெருமாள்கிட்ட நாம் நேராக சரணாகதி பண்ணியிருக்கலாம், அந்த சாஸ்திரம் என்னன்னு அப்போ இந்த ரிஷிகள்கிட்ட கூட கேட்டுருக்கலாம், நாம் அப்போ பிறக்கல. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் பண்ண பெரிய பேர் உபகாரம் என்னன்னா, கீதை கொடுத்த சரமஸ்லோகம் கொடுத்த, இதில் என்னன்னா, பின்னானார் வணங்கும் சோதியா எம்பெருமான் இந்த அரிய பொக்கிஷமான பகவத்கீதையை நமக்கு அனுகிரகம் பண்ணி, பின்னாளே கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு எம்பெருமான் இன்னும் எத்தனை அவதாரங்கள் எடுக்க போறான்னு நமக்கு தெரியல, இவா எல்லாமே இந்த சரணாகதி மார்க்கத்தை அனுஷ்டிப்பதற்கு ஒரு ஹேதுவாய் இந்த கீதை என்ற புக்கிடத்தை தானே அருளி செய்தான், இது வழி வழியாக வந்துருக்கு. இன்னைக்கும் நம்ம துவாபரயுகம் முடிஞ்சு இன்னைக்கும் நம்ம சரணாகதி மார்க்கத்தை எம்பெருமானால் நமக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த சரணாகதி தர்மத்தை நாம் அனுஷ்டிக்கிறோம்னா, அந்த கீதை தான் அந்த கிரந்த விஷயம், அது பட்டுவலைப்படுத்தி நமக்கு இன்னைக்கும் நம்ம பெரியவா நமக்கு கொடுத்துருக்கா. கிரந்த ததுஷ்டத்தில் இந்த கீதை வர்றது.
பாஷ்யகாரருக்கு வியாக்கியானம் பண்ணார். அதற்கு முன்னாடி ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்ற ஒரு கிரந்தத்தை அற்புதமாக கொடுத்தார். அதை வச்சிருந்து பாஷ்யகார இந்த கீதைக்கு ஒரு மகாபாஷ்யம் பண்ணார். சுவாமி தேசன் அந்த பாஷ்யத்துக்கு கீதார்த்த சங்கரக ரக்ஷைன்னு ஒன்று பண்ணி, அது எல்லாமே தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. இந்த சம்ஸ்கிருதத்தில் பிரவேசம் இல்லாதவா அவளும் இந்த கீதையினுடைய அர்த்தத்தை இந்த சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமி தேசிகன் அகஸ்த சேவிதமான பாஷையான தெள்ள தமிழ் பாஷையிலே நமக்கு கீதார்த்த சங்கிரகம் என்ற 21 பாசனங்களை அற்புதமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். இப்படியான இந்த கீதை மகோன்னதமான ஒரு பெரிய கிரந்தம், 5வது வேதம் என்று நம் பெரியவர்களால் சொல்லப்படுகிறது. இந்த வரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த அர்ஜுனன் பயம்தான் இல்லையா, முதல்ல என்னாகும், சண்டை போட்டு எல்லாரும் நம்ம பொண்ணாக என்னாகும்பா, குலநாசமாகும், சத்திரிய தர்மம் கெட்டு போகும், அதர்மம் வளரும், குலஸ்திரீகள் கெட்டு போவா, ஜாதி கலப்பு வரும், வர்ணசங்கமம் ஏற்படும், குலம் கெடும், மனுஷியெல்லாம் நரகத்தில் இருப்பார்கள், அதனாலே நான் போர் செய்து எல்லோரையும் கொன்று இந்த ரணபூமியிலேருந்து வந்த அந்த ஜெயத்தை நான் ரத்தத்தின் மேல உக்காண்டு எப்படி பண்ணணும்பா, இந்த கௌரவாளை நான் ஏன் போரில் கொல்ல வேண்டும் சொல்லிட்டு சோகித்ததாலே இவனுடைய பயத்தை போக்குவதற்கு எம்ப அப்பா, இது வந்து இந்த உடம்பு வேறு ஜீவன் வேறு, ஜீவனுக்கு என்றைக்கும் அழியில்லை, ஆத்மாவுக்கு அழிவில்லைப்பா, அதனாலே நீ என்ன பண்ற, உன்னுடைய இந்த சந்தேகத்தை விடுன்னு சொல்லி அவனுக்கு உபதேசித்துதான் இந்த மகா கீதை நமக்கு, அதுவே பகவத்கீதையாய் நமக்கு அவதாரம் பண்ணிது. இதில் பார்க்க பெருமானுடைய சௌலபிய குணம் அற்புதமாக காட்டர். முதல்ல வெண்ணைக்கு வந்து ஆப்புண்டான், அதற்கு பிறகு மத்தாளே புடைக்கலந்தானை அம்மானை என்று சொல்லும்படியாக அந்த மத்தாலேயும் அந்த கயிறாலேயும் பெருமான் அடி வாங்கிண்டு இவாளுக்கு தூத்திய கைங்கரியம் மெசஞ்சராய் பெருமாள் ஒரு கைங்கரியம் பண்ணி, இன்னும் கீழே தன் நிலையை தாழ்த்தி கொண்டு சாரந்த கைங்கரியம் மணித்தேர் செலுத்தி அந்த சமயத்திலே லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை தரக்கூடியதான ஒரு பெரிய அரிய பொக்கிஷமான இந்த பகவத்கீதையை நமக்கு பெருமாள் அருளி செய்கிறார் இல்லையா. வியாசர் வரார், பாரத யுத்தம் ஆரம்பிக்க போது திருதராஷ்டிரன் கேட்கிறார், அப்பா யுத்தம் ஆரம்பிக்க போகிறது, நீ பார்க்க விரும்புகிறையா, உனக்கு சக்ஷு கொடுக்குறேன்னு சொல்கிறார். பாண்டாம் சுவாமி இந்த ரணபூமியை பார்க்கறதுக்கு எனக்கு பிரியமில்லை அப்படின்னு சொன்ன உடனே சிற வியாசர் சஞ்சயருக்கு அந்த சக்தியை கொடுத்து நடக்கிறத நீர் பார்த்து இவருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படி மொத்த பாரதத்தையும் கேட்டுன்னு கடைசியில் அந்த கீதை சொல்கிறதையும் சஞ்சயர் மூலமாக திருதராஷ்டிரன் கேட்குறார். இப்படி அங்கே நடக்கிறதை திருப்பி சொல்கிறார் இங்கே வந்து சஞ்சயர். அப்படி ஒரு சக்தி வியாசர் கொடுத்துருக்கார் அவருக்கு. அப்படி பெருமாள் எல்லாரும் இந்த கீதையை கேட்க வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். பெரிய பல பல வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்காதுக்கு இதை கீதார்த்த சங்கிரகம் என்ற தமிழ் பிரபந்தத்துக்கு மட்டும் நாம் இப்போ நம்மளுடைய ஆச்சாரியால் எந்த வழியிலே நமக்கு உபதேசம் பண்ணாலோ அந்த வழியிலே பக்தி யோகம் கர்மயோ பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம்னு சொல்லி அதற்கு கீழே இதெல்லாம் நம்மால் பின்பற்ற முடியாது, சரணாகதி ஒன்றுதான் நமக்கு சிறந்த உபாயம் லகு உபாயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த கீதையினுடைய சாரத்தை எடுத்து நமக்கு அற்புதமாக காட்டுறார். நமக்கு மேற்கொண்டு நாம் பாசுரங்களை சேவிச்சு அந்த பதபதார்த்தத்தை தெரிஞ்சுட்டு சமூகமான அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தையும் நாம் பின்வரும் பதிவுகளில் கேட்டுக்கலாம் அடியேன். அதுகாரம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.